நமக்கு பின்னாடி பேசுறது பத்தி எல்லாம் கவலைப்படவே கூடாதுங்க அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோம் நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் வணக்கம் நண்பா வெல்கம் டு ஆர்கியோரி சேனல் யோகி பாபு நடிப்பில் சிம்புதேவன் தேவன் வெளிவந்த ஒரு எமோஷனலான ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி வந்திருக்கு போட் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் ஒரு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கேட்க இல்லை சப்ஸ்கிரைப் பட்டி நம்பிக்கிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஒன்லி ஸ்டோரி பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக பொருளை வந்து பெரிய நாட்டில் ஃபுல்லாக குண்டு வெளிப்பாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அகதி முகாம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஏழு பேர் வந்து போட்டில் மூலமாக வந்து இருந்து தப்பிக்கிறாங்க அந்த போது இடையில ரெண்டு ஆங்கில அதிகாரிகளை பார்க்குறாங்க அந்த ரெண்டு ஆங்கில அதிகாரிகளும் போட்டில் இறந்தனால போட்டில் இருக்கவங்க பத்து பேரும் சேர்ந்து மொத்தமாக வந்து போட்டு முழுகிற மாதிரி இருக்குது அந்த முழுகிற சூழ்நிலை வந்து மூணு பேர் குவிச்சா தான் வந்து போட்டிலேருந்து தப்பிக்க முடியும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஸ்டோரி வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு இந்த படத்தில் டேரெக்டர் இந்த படத்தில் ரன்னிங் டைமுக்கு டேரெக்டர் ரெண்டு மணி நேரம் இருந்தாலுமே படத்தில் ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கு படத்தில் அப்படி என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துருவோம் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம யோகி பாபியோட நடிப்பு யதார்த்தமான நடிப்பு ஒரு காமெடினா வந்து இல்லாமல் நான் தமிழ் சினிமாவில் ஒரு லீடிங்கான ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் குட் மூவிலையும் ஒரு பெட்டரான நடிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு நம்ம யோகி பாபு அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட சுவாரஸ்யமான செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே செகண்ட் பார்ட் வந்து தாருமான ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு நம்ம சிம்பு தேவன் மூணாவது பார்த்தீங்கன்னா வசனங்கள் டைலாக் ஒவ்வொரு டைலாக்கும் வந்து அரசியல் பேசுகிற டைலாக் மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்க டைலாக்குகள்லாம் வந்து விழிப்புணர்வு அதாவது ஒரு அரசியல் விழிப்புணர்வு டைலாக்காக வந்து சூப்பராக நம்ம ஃபேன்ஸ் மத்தியிலையும் சினிமா ஆடியன்ஸ் மத்தியிலையும் மனதில் வந்து விதைக்கிற மாதிரி சூப்பரான வசனங்கள் கொடுத்துருக்காங்க ஒலிப்பதிப்பு ஒளிப்பதிவு மெயினாக போட்டிங் சம்மந்தமான ஒளிப்பதிவு தான் அந்த ஒளிப்பதிவு வந்து நேர்த்தியான ஒளிப்பதிவு சூப்பராக நம்மளுக்கு டேரக்டரும் அவங்க படத்தோட குழுவினர் டீமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இசை ஜிப்ரானுடைய இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கு படத்தோடு சேர்ந்து வர படக்காட்சிகள் வந்து ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால ஃபஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் செகண்ட் ஹாஃபு பிடிக்கிறதுனால படத்தில் வந்து விறுவிறுப்பான காட்சிகள் வந்து யதார்த்தனமான காட்சிகள் வசனங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து போய்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதாபாத்திரத்துக்குரிய டைலாக வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கனால என்னடா அது கடுப்பாகிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அது மைனஸாக எனக்கு தன்பட்டுச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரியல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ண கா கேரக்டரை வந்து சூ சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வந்து அவங்க போட்டிருக்க எஃபர்ட் வந்து படத்தில் அந்தளவுக்கு தெரியலை அது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒட்டுமொத்த எமோஷன் காட்சியிலையும் வந்து படத்தில் வந்து மொத்தமாக கும்மிச்சுருக்காங்க அது வந்து எமோஷன் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கொண்டு வந்தால் போதும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தால் பார்க்குற ஆடியன்ஸை வந்து கடுப்பில் ஆற்றி விட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் வித்தியாசமான கதைக்களம் வித்தியாசமான ரோல் அப்படி இந்த மாதிரிலாம் டேரக்ட் பண்ணுறதுல நம்ம சிம்பு தேவன அடிச்சிக்கவே முடியாது அரையன் முந்நூற்றி ரெண்டு கடவுள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் கடைசியாக வந்து சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லி புலிப்படம் எடுத்தார் அந்த படம் அந்தளவுக்கு ஆவரேஜாக போகட்டானும் அது ஒரு சில்ட்ரன்ஸுக்கு சூப்பரான மூவியாக அமைஞ்சிச்சு தமிழ் சினிமாவில் அது எல்லாருக்குமே தெரியும் வசூல் ரீதியாக வந்து சாதனை பண்ணுச்சு பட் கலவையான விமர்சனம் பெற்று படம் வெறும் தோல்வி தான் இட்டுச்சின்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் இப்போ வந்த இந்த படம் வந்து சொல்லி ஆகணும் த ஃபீல் குட் மூவி வழக்கமாக காமெடி இல்லாமல் யதார்த்தமான நடிப்பில் எமோஷனல் காட்சிகள் மூலமாக எல்லாத்தையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோகி பாபு நிரூபிச்சுருக்காரு அதுக்கு இந்த படத்தோட குழுவினர்களும் சேர்ந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் விஷுவல் கம் காட்சிகளாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது பைதவே வந்து தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வந்து வந்ததில் இந்த வாரம் வந்து அந்த படத்தில் போட் திரைப்படத்தை போய் பார்க்கலாம் இந்த படத்தை சொல்ல போனோம்னா மொத்தமாக கண்கடல கடல் காட்சியில் வந்து ஒரு போட்டு சவாரி பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக சூப்பராக கொடுத்துருக்காரு நம்ம சிம்புதேவன் அண்ட் யோகி பாபு அவங்க படத்தோட டீம்ஸ் வந்து இந்த படத்துக்கு அறிக்கை கொஞ்சம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு தருவேன் இந்த படத்தை ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மச்சா அந்த வாரம் ஒரு போட் ட்ரிப் போவோம் அப்படின்னு சொல்லி டேக் விடுங்க அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்களிருந்து விடையபடுறது உங்கள் லாத்தி வரும் பாய் வ